ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு டேக் எ பிரேக். நம்ம வந்து வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் போட முடியல, சாரி. நான் வந்து கொஞ்சம் ஊரில் இருந்துட்டேன், கெஸ்டெல்லாம் இருந்தாங்க, ஸோ அதனால் வந்து ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. ஸோ இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து ப்ளேடோ வந்து வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கடையிலலாம் வாங்கினோம்னா வந்து டாக்ஸினாக இருக்கும், குழந்தைகள்லாம் வந்து வாயில் வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பயப்படுவோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து வீட்டிலே வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையானது வந்து மைதா மாவு எடுத்து வச்சுங்க, மைதா மாவு பேக்கெட் ஒன்று. அதுக்கப்புறம் அது கூட வந்து ஆயில் தேவை, அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் வினீகர், அப்புறம் ஃபுட் கலரிங். ஃபுட் கலரிங் வந்து என்ன கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட வந்து இந்த சில ஃபுட் கலரிங்லாம் இருந்துச்சு, நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கையில் ரத்தம் ஆயிடுச்சு. இது வந்து ஃபுட் கலரிங் வச்சு நாங்கள் வந்து ப்ராங்க் பண்ணலாம் நம்ம. ஸோ ஓகே, இது கூட வந்து நான் வந்து இன்னொன்று என்னென்னா, அந்த வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். அது வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஸ்மெல்லுக்காக. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஹாஃப் கப் வந்து மைதா மாவு எடுத்துக்குங்க. இது கூட வந்து ஒன் எயித்து அந்த கப்லேயே மெஷரிங் போட்டிருக்கோம், 1/8 வந்து நமக்கு வந்து சால்ட்டு தேவை. ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹாஃப் கப் வந்து வாட்டர். ஸோ நான் வந்து கால் கப் வந்து 2 times ஊற்றுறேன், ஏன்னா ஹாஃப் கப் வந்து ஆல்ரெடி மைதா எடுத்துட்டோம்ல. ஸோ அதனால் 2 times கால் கப் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ ஹாஃப் கப் வந்து வாட்டர், ஒரு 2 spoon வந்து ஆயில், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃபுட் கலரிங். ஸோ என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஊற்றிக்கிங்க. நான் வந்து இப்போது இதில் ப்ளூ கலர் ஃபுட் கலரிங் போடுறேன். ஸோ இதில் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் இன்னும் இதில் வந்து ஒரு இன்னொரு 2 tablespoons வினிகர் ஊற்றிக்கிங்க. நான் இந்த ஃபஸ்ட்டு பேட்சில் ஊற்ற மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ். வெண்ணிலா எசன்ஸ் எதுக்குன்னா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஸ்மெல் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கலர் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கலரிங் போடலாம். இல்லை உங்களுக்கு 2-3 கலர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித் டிஃப்ரெண்ட்டான கலர்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 30-40 seconds, அதாவது இது வந்து சுருண்டு வரும். இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி சுருண்டு வரும். மெயின் வந்து இது நான்ஸ்டிக் பேனில் தான் வச்சு பண்ணணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். ஸோ நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 40-50 seconds, ஒரு 1 minute, லெஸ் தேன் 1 minute தான் நீங்கள் அப்படியே இது வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது சூடானோடனே நமக்கு வந்து அப்படியே சுருண்டு வந்துடும். ஸோ சுருண்டு வந்தோடனே நீங்கள் வந்து அது எடுத்துக்கலாம். ஸோ ஆறினதுக்கப்புறம் அது வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இது. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பாருங்கள், அப்படியே ஒட்டிட்டு அப்படியே வந்துடுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் நட்டினா தான் செஞ்சிட்ருக்குறா. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓரெல்லாம் அப்படியே எடுத்து விட்டே இருந்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்துடும். ஸோ ஒட்டாமல் வந்துடும். அந்த குழஞ்சு போகிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி. ஸோ ஒரு மாதிரி மாவு வந்து நல்லா கெட்டியான மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து ப்ளேடோ வந்து ஆறினதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஹார்டாயிடுது. ஸோ அதே வந்து உடனே டக்குன்னு எடுத்தீங்கனாலும், இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலுமே வந்து ரொம்ப கொலையாக இருக்குது ப்ளேடோ விளையாடுறக்கு. ஸோ ஒரு 40-50 seconds அந்த மாதிரி வச்சுட்டு அந்த கரெக்டான ஸ்டேஜில் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது. நான் வந்து ரெண்டுமே பண்ணி பார்த்தேன். ரொம்ப நேரம் இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி சுருண்டு வந்து எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வந்ததில்ல, இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணி நம்ம வந்து ஆறினதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி வந்து நான் இப்போ வந்து செகண்ட் பேட்ச் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் ப்ளூ பண்ணோம்ல, அது மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து நிறைய வந்து ப்ளேடோ பண்ணிக்கலாம். ஸோ அதே தான், மெஷர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான். நீங்கள் வந்து அது மெஷர்மெண்ட் மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நான் வினிகர் விட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட்டில் வந்து வினிகர் போட மறந்துட்டேன். ஸோ அதே தான், அதுக்கப்புறம் எல்லாமே சேம் தான். ஸோ இது வந்து வினிகர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மெல்லுக்காக. ஸோ அது வந்து ஆப்ஷனல், இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொன்று மெயின் வந்து நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு லெஸ் தேன் அ மினிட் வந்து ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மெஷர்மெண்ட்டில் நாங்கள் வந்து நிறைய கலர்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வந்து பாப்பா வந்து என்ன பண்ணுறோன்னா ஆரஞ்சுக்குள்ளே அவங்க ப்ளூ ஊற்றி அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி என்னென்ன கலர் டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி நிறைய கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து வர வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு கலர் தான் இருக்குது, மூணு கலர் தான் இருக்குதுன்னா நீங்கள் வந்து நிறைய அந்த கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் வரும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ப்ளேடோ வந்து வீட்லேயே செஞ்சுக்கலாம்.
ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து நிறைய கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4, 5, 6, 7, 8 பிளேடோ வந்து செஞ்சிட்டோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் விட்டதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ஸோ இல்லாதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா உண்மையாலுமே வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைகளாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வீட்டிலே வந்து நம்ம வந்து வந்து இதை ரெடி பண்ணலாம், அதாவது நான் டாக்ஸிக்கில். ஸோ நம்ம வந்து தைரியமாக வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு விளையாடுறக்கு கொடுக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு இந்த பிளேடோ வந்து செஞ்சு கொடுக்க மறக்காதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.